خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بدأ الإسلام غريبا وسيعود كما بدا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغرم الله جل شأنه تعالى ورغنك ورطاوه அருமையாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் அங்கீகரித்துக் கொண்ட சத்திய மார்க்கத்தை உலகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் கடைக்கோடியிலே வாழுகிற மனிதர்கள் வரைக்கும் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பான். அதற்கான பணிகளை, அதற்கான பிரச்சாரத்தை, அதற்கான வளர்ச்சி பணிகளை எல்லாம் அல்லாஹ்வே மேற்கொண்டு செய்கிறான். உலகம் அழியும் நாளைக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் இல்லை என்கிற ஒரு இலக்கை இஸ்லாம் அடையும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிபட தெரிவித்திருக்கிற செய்தியாகும். ஆனாலும் சர்வ சாதாரணமாய் இந்த மார்க்கம் வளர முடியவில்லை, வளர விடமாட்டார்கள் எதிரிகள் என்பது எல்லா காலத்திலும் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வின் வார்த்தைகளில் சொல்லுவதானால், இறைவருடைய இந்த மார்க்கத்தை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை, ஜோதியை நிச்சயமாக பூர்த்தி செய்தே தீருவான். உலகத்தில் 1400 வருஷங்களுக்கும் மேலாக மிகவும் கடுமையாக தாக்குதல் தொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும். உலகில் தோன்றிய சமயங்களில் இஸ்லாம் அல்லாத வேறு எந்த மதத்தின் மீதாவது இந்த அளவிற்கு எதிரிகளின் தாக்குதல் நடந்திருக்குமானால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவைகள் போயிருக்கும். ஆனால் வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் வென்று களத்திலே நின்று ஜெயித்திருக்கிறது இஸ்லாம். ஒவ்வொரு காலத்திலும் இஸ்லாத்தின் மீது ஒவ்வொரு விதமான முத்திரைகள், ஒவ்வொரு நேரத்திலேயும் இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற முயற்சிகள், இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த முயற்சிகளை பின்னடைய செய்து இஸ்லாம் முன்னேறி இருக்கிறது என்பதுதான் வரலாறு. 1400 வருஷமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்க்காதவர்கள் எந்த காலத்திலும் இல்லை, வளராமலும் எந்த காலத்திலும் இஸ்லாம் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்ந்த காலத்திலே இருந்து இன்றைக்கு அவர்கள் பிரித்து 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வரைக்கும் கூட இதே நிலைமை நீடிக்கிறது. உலகத்தின் வேறு எந்த சமயத்தின் மீதும் இவ்வளவு தூரம் துல்லிய தாக்குதல்கள், விமர்சன விஷமங்கள் நடப்பதே இல்லை, இஸ்லாத்தின் மீது மட்டும். ஏன்? ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில், ஊடகங்களில்
ஏதாவது ஒரு மூளையிலாவது ஒரு சின்ன பெட்டி செய்தியாவது இஸ்லாமிய எதிர்ப்பாக வராமல் இருக்காது. அப்படி ஒரு பழக்கம் உலக அளவிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கணக்கெடுப்பு விகிதங்கள் சொல்லுகிற தகவல் என்னவென்றால், இவ்வளவு விஷம பிரச்சாரத்திற்கு இடையிலேயும் இதில் சேருவோரின் எண்ணிக்கையும் இஸ்லாத்தை தழுவுவோரின் எண்ணிக்கையும் அதிகப்பட்டிருக்கிறது தவிர குறையவில்லை. கடைசியாக ஒரு 10-15 வருஷமாக இந்த உலகத்தை பிடித்திருக்கிற ஒரு பெரிய நோய் இஸ்லாமோபோபியா என்ற நோய், இஸ்லாத்தை பற்றிய அச்சம், இஸ்லாத்தை பற்றிய பயம், இஸ்லாம் வளர்ந்து விடுமோ என்கிற பயம், இஸ்லாமின் மீதும் முஸ்லிம்களின் மீதான ஒரு வெறுப்புணர்வு சூழல், இதற்கு பெயர் இஸ்லாமோபோபியா. ஃபோபியா என்றாலே பயமற்ற பொருளின் மீது பயத்தை உண்டாக்குதல் என்று பொருள். இஸ்லாம் அஞ்சப்படத்தக்க ஒரு மார்க்கம் அல்ல, முஸ்லிம்கள் பயப்படத்தக்கவர்கள் அல்ல, தொலைவிலே தள்ளி தூர ஓட வேண்டியவர்கள் அல்ல, ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாமோபோபியா என்று பெயர். திட்டமிட்டு இதை சர்வதேச அளவில் கட்டமைப்பவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும். குறிப்பாக மத பின்னணியோடு சொல்லுவதென்றால், யூதர்களும் கிறிஸ்தவர்களில் இருக்கிற சில விஷம சக்திகளும், இஸ்லாம் ஆபத்தானது, இஸ்லாம் அபாயமானது, முஸ்லிம்கள் ஆபத்தானவர்கள், பக்கத்தில் வைத்துக் கொள்ள தகுதியற்றவர்கள், வாடகை வீடுகளை அவர்களுக்கு தரக்கூடாது, அவர்கள் அபாயமானவர்கள், இந்த நாட்டுக்கல்ல எந்த நாட்டுக்கல்ல மனித குலத்திற்கு அபாயமானவர்கள் என்று சொல்லி ஒரு இஸ்லாமோபோபியாவை, இஸ்லாத்தின் மீதான பயத்தை மேற்குலக நாடுகள் கட்டமைத்திருக்கிறது என்பதல்ல, அதிலே ஓரளவு அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். உலகிலே வாழ்கிற சுமார் 180 கோடி முஸ்லிம் மக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிற பிரச்சாரம் 20 வருஷமாக, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பல்வேறு விதங்களிலும் ஊடுருவி இருக்கிறது இதன் வேர்கள். நீங்க 25 வருஷமா பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளை உள்ளடக்கிய மத்திய கிழக்கு நாடுகள் யுத்த சத்தம் இல்லாமல் இல்லை. 25 வருஷமா பிரச்சனைகளோடு, போர்களோடு, குண்டுவெடிப்புகளோடு, ஏவுகணைகளோடு, போர் பதற்றத்தோடு, அகதிகளாக இடம்பெயரும் நிலையோடு ஒரு 25 வருஷமாக மிடில் ஈஸ்டை அப்படியே வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருப்பதற்கு காரணம் அது இஸ்லாமோபோபியா. இஸ்லாத்தின் மீதான எதிர்பிரச்சாரத்தை வேகமாக முன்னெடுத்து அவர்கள் செய்த சர்வதேச அளவிலான வேலை என்னவென்றால், இஸ்லாம் மனித குலத்திற்கு ஒத்து வராது என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். ஆனால் அதிசயம் அல்லாஹ்வினுடைய விந்தை, திரும்ப திரும்ப இஸ்லாம் இந்த பிரச்சாரத்திற்கு இடையிலேயும் முன்பை விட வேகம் எடுக்கிறதை ஒழிய முன்பை விட கொஞ்சமும் கூட குறையவில்லை. அவர்களுக்கு பயம், இஸ்லாம் பரவுகிற பயம். எல்லா கணக்கெடுப்பும் சொல்லுகிறது அந்தந்த கண்டங்களில் இஸ்லாம் வேகமாக பரவுகிறது. குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தினுடைய தகவல்கள் 2050 இஸ்லாமிய மயமாகும் என்று எச்சரிக்கிறது கணக்கெடுப்புகள். எந்த நாட்டிலே கணக்கெடுத்தாலும் சமய ரீதியான கணக்கெடுப்பில் எல்லாவற்றையும் தள்ளி கொண்டு முன்னாலே வந்து நிற்கிறது இஸ்லாம். இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நீண்ட காலமாக அவர்கள் வணங்கி வழிபட்டு வந்த சர்ச்சுகள் மஸ்ஜிதுகளாக மாறுகிறது, சர்ச்சுகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கிவிடுகிறார்கள், கொடுக்கிறார்கள், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று வாடகைக்கு தேவாலயங்களை தருகிற, அவைகளை மசூதிகளாக்குகிற அவலங்கள் அவர்களை பொறுத்தவரை அந்தந்த நாடுகளில் நடக்கிறது. ஒரு பிரிட்டனோ ஒரு அமெரிக்காவோ மிக முக்கிய பிராந்தியங்களில் எல்லாம் அடுத்து வரக்கூடிய 10-15 ஆண்டுகளில் இஸ்லாமிய மாற்றம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்கிற எச்சரிக்கையை தொடர்ந்து அவர்கள் கணக்கெடுப்பின் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ வேற வழி இல்லை, இந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்தியாக வேண்டும், முஸ்லிம்களின் எண்ணிக்கை பெருகுவதை தடுத்தாக வேண்டும், இஸ்லாமிய வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு எதிர்பிரச்சாரம் தேவை. அதற்காக வருவதுதான் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் முஸ்லிம்கள் அச்சுறுத்தலானவர்கள் என்பது. ஏதாவது ஒரு திருநாயை கல்லெடுத்து யாராவது அடித்தால் அடித்தவனை மக்கள் திட்டுவார்கள்,
வாயில்லா ஜீவனை ஏன் அடிக்கிறாய் என்பார்கள். அதையே அவன் இது ஒரு வெறிநாய், இது எல்லாரையும் கடிக்கும் என்று சொல்லிவிட்டால் பரிதாபப்படுபவன் கூட கையில் எடுத்துக்கொண்டு அவனும் அடிக்க துரத்துவான். இன்றைக்கு ஒரு வெறிநாயாகத்தான் இஸ்லாமும் முஸ்லிம்களும் அவர்கள் மூலமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் சாதாரணமாக வாயில்லா ஜீவனை அடிக்கவில்லை, இது வெறிநாய், விட்டு வைத்தால் தெருவோரை எல்லாம் கடிக்கும், ஊராரை எல்லாம் கடிக்கும், எனவே இது ஆபத்தானது. இந்த ஆபத்து என்பது மிகப்பெரிய கற்பனை, முழுக்க முழுக்க இது மித்துதான், இது உண்மை அல்ல என்கிற யதார்த்தத்தை சொல்லுவதற்கு கூட முஸ்லிம் சமூகம் தயங்குகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மார்க்க பரவலை தடுப்பதற்கு எடுக்கப்படுகிற எத்தனை ஆயிரம் முயற்சிகள் ஆனாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரை அழுத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த தடைகளை தாண்டித்தான் இஸ்லாம் வளரும். சொல்ல போனால் அதிகமதிகமாக ஏற்படுத்தப்படுகிற தடைகள் தான் அதிகமதிகமாக முஸ்லிம்கள் உருவாகுவதற்கான வழி. நீ எத்தனை முத்திரை வேண்டுமானாலும் போடலாம், காதிலே பஞ்சை வைத்துக் கொண்டு அடைத்தவர்கள் ஒரு காலத்தில் மக்காவில், பஞ்சை தாண்டி காதுக்குள்ள இஸ்லாம் புகுந்தது. முஹம்மதுவை பார்க்க மாட்டேன், பார்த்தால் முஸ்லீமாகி விடுவேனோ என்று பயம் என்று மறைத்து மறைந்து ஓடியவர்கள் அந்த நாயகத்தின் சீடர்களின் முகத்தில் முன்னால் இஸ்லாமாகிவிட்டார்கள். அதுதான் வரலாறு. ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த துஃபைல் என்பவர், துஃபைல் இப்னு அம்ரு தௌசி, அவர் ஊரிலே, அவர் கோத்திரத்தில், அவர் நாட்டில் அவர் மிகப்பெரிய ஆளுமை, அவருக்கென்று பெரிய படைபலம், ஆள்பலம். மக்காவிற்கு எதேச்சையாக வருகிறார் கஅபாவை தவாஃபு செய்ய. மக்கத்து மக்கள் எல்லாம் கேள்விப்படுகிறார்கள், துஃபைல் வருகிறார். அவர் ஒருவர் முஸ்லிமானால் அவருக்கு பின்னாலே பல்லாயிரம் பேர் முஸ்லிமாகி விடுவார்கள். ஏழாகூடமாக எங்காவது இந்த மக்காவின் பிரயாணத்தில் துஃபைலும் முகம்மதுவும் சந்திக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். துஃபைல் இவர் அமரு தௌசி மக்கா வருகிறார், மக்காவின் முகப்பிலேயே நிறுத்தப்படுகிறார். துஃபைல் இவர் அமரு தௌசி மக்காவின் விஐபிகளாக இருந்த அத்தனை தலைவர்களும் போய் அவரை வரவேற்றார்கள். காரணம், அவர் பகுதியில் அவர் மிகப்பெரிய ஆளுமை. சொன்னார்கள், எங்கள் ஊரில் புதிதாக ஒரு சூனியக்காரர் வந்திருக்கிறார், யார் போய் பேசினாலும் அவர் குடும்பத்தை பிரித்து விடுவார், சொந்தத்தை விட்டு தூரமாக்கி விடுவார், பெத்த மக்களுக்கும் தகப்பனுக்கும் கூட இடைவெளி இல்லாமல் ஆக்கி விடுவார். நீங்கள் எங்கள் ஊருடைய சிறப்பு விருந்தினர், நீங்கள் முகம்மதுவை சந்தித்து அவருடைய சூனியம் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி பின்னால் நீங்கள் மக்காவையே குறை சொல்லக்கூடாது அல்லவா, எனவே சொல்லுகிறோம், முகம்மதுவை மட்டும் சந்தித்து விடாதீர்கள், ஒருவேளை பார்க்க நேரிட்டாலும் அவர் சொல்லுவதை கேட்டு விடாதீர்கள், நீங்கள் பதில் பேச முடியாத அளவுக்கு அவர் பேச்சு உங்களை கவர்ந்துவிடும், நீங்கள் உங்கள் ஊரை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவுகளை எல்லாம் கூட அவரின் கொள்கைக்காக உதறி தள்ளும் அபாயம் ஏற்படலாம், எனவே முகம்மதுவிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். துஃபைல் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் என்னிலே நான் தெளிவாக இருக்கிறேன், ஸ்டடியாக இருக்கிறேன். சொன்னார்கள், போகிற போக்கில் எவனோ ஒருவன் குருட்டுத்தனமாய், எதற்கும் நீங்கள் காதிலே கை வைத்து அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் ஒருவன். கஅபத்துல்லாவிற்கு வந்தார், அவர்கள் சொன்னது போலவோ என்னவோ சிறிது நேரம் கையை காதிலே வைத்து அடைத்தார். பிறகு அவருக்காகவே ஒரு மனசிலே ஒரு தெளிவு, நாம் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா, ஒருவர் பேசினால் அவரை மறுக்க நமக்கு தெரியும், அவர் பொய் என்றால் அந்த பொய்யை தோடுவிக்க தெரியும், அவர் உண்மை என்ன என்னவென்றால் உண்மையாக இருந்தால் மேற்கொண்டு சிந்திப்பதற்கும் நமக்கு தெரியும், எதற்கு காதிலே விரல் வைக்க வேண்டும் என்று எடுத்துவிட்டு கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார். மற்றொரு மூலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார். சப்தமிட்டு தொழுது கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகள் காதிலே விழுகிறது. கடுமையான முயற்சிகளுக்கு பின்னாலே யாரை சந்திக்க கூடாது என்றார்களோ, எந்த வாசகம் காதிலே விழக்கூடாது என்றார்களோ, அது சாதாரணமாய் விழுகிறது. விழும்போதே சின்ன மாற்றம், தொழுகை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனார்கள், என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று இவரும் பின்னாலே வீட்டுக்கு போனார். துஃபைல் இப்னு அம்ரு தௌசி
அவர் போனார் என்பதை விட அவர் கால்கள் இஸ்லாத்தை நோக்கி இழுக்கிறது. ஒரு இஸ்லாம் இஸ்லாமியராக ஆகுதல் என்று அல்லாஹ் ஒருவனுக்கு முடிவெடுத்து விட்டால் அவனை எங்கு வேண்டுமானாலும் இறைவன் இழுத்துக் கொண்டு போவான். யாரை சந்திக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவரின் வீடு தேடி போகிறார். கேட்டார் துஃபை, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்படுகிறேன். நீங்கள் சூனியக்காரர், நீங்கள் கவிஞர், உங்களுக்கு அவ்வப்போது மனம் பேதடித்துவிடும். உங்கள் வார்த்தைகள் ரொம்ப மோசமானவை, குடும்பத்தையும் ஊரையும் பிரித்துவிடும். கேள்விப்பட்டதை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி என்ன சொல்கிறீர்கள் இந்த ஊருக்கு என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்ல ஒன்றும் இல்லை, இறைவனின் வார்த்தைகளை சொல்லுகிறேன். அப்படியானால் இறைவனின் சில வார்த்தைகளை எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நாயகம் திருமறையின் சில வசனங்களை ஓதினார்கள். ஒரு சில அறிவிப்புகளிலே வருகிறது, சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லாஹ் சூராவும் முஅத்தீதத்தின் என்று சொல்லப்படுகிற குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் நாஸ், மூன்று சூறாவையும் ஓதி முடித்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தானாக அவர் வாய் கலிமா சொல்லுகிறார், தானாக சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறேன், சாட்சி சொல்லுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லுகிறேன். வாயிலுக்கு மக்காவுக்கு வெளியே வந்தவரை, வெளியிலே வந்தவரை மறித்த போது அவர் சொன்னார், எல்லா சூரியக்காரனையும் எனக்கு தெரியும், எல்லா கவிஞரையும் எனக்கு தெரியும், அவர்கள் தம் வார்த்தை ஜாலங்கள் எனக்கு தெரியும், ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இவருடைய வார்த்தைகள் மனித வார்த்தை அல்ல. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி இருண்ட இரவிலே போகிற போது, இஸ்லாமாகிவிட்டு திரும்புகிற போது, அவர் ஊருக்கு போய் சேருகிறவரை அவருக்கு முன்னால் மட்டும் ஒரு ஆள் நடக்கும் வெளிச்சம் இருந்தது என்பது துஃபைல் இப்னு அம்ர் தௌசியினுடைய இஸ்லாமிலே சேர்ந்த பின்புலத்தின் வரலாறு. சொல்லப்படுகிற செய்தி என்னவென்றால், தடைகள் எவ்வளவு தூரம் போடுவார்களோ அந்த தடைகளை தாண்டி இஸ்லாம் வளரும், வளரும். அப்படி சர்வதேச அளவில் நிறைய நாடுகளுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் இஸ்லாமிய வளர்ச்சியின் மீது அவர்களுக்கு இருக்கிற பயம்தான் இன்றைக்கு இஸ்லாமோபோபியாவாய் இஸ்லாமிய வளர்ச்சியை கட்டுப்படுத்த முயற்சிகள் நிறைய நடக்கிறது. அந்த முயற்சிகளின் வரிசை தான் இந்தியாவும். இந்தியாவும் இஸ்லாமோபோபியாவுக்கு இலக்காக இருக்கிற ஒரு நாடு. ஆமா, கணக்கெடுக்கிறாங்க 91 to 2001, முன்பை விட 20% முஸ்லிம்கள் அதிகமாகிவிட்டார்கள் என்பது கணக்கெடுப்பு. அடுத்த 10 ஆண்டு கணக்கெடுப்பு 2001 to 2011. 10 வருஷ கணக்கெடுப்பு 24% அதிகமாகிவிட்டார்கள். இப்படியே போகிற போக்கில் போனால் என்ன ஆவது? எனவே அடுத்த கணக்கெடுப்பு வருகிறது, இப்போது வந்துவிட்டது. 2011 to 2021 பத்தாண்டுக்கான சென்சஸ் வர்ற ஏப்ரலில் தொடங்குது. அதை NPR என்ற பெயரில் புதிதாக கொண்டு வருகிறார்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒற்றை வரி காரணம் இதுதான், இஸ்லாத்தின் மீதான பயம். ஒவ்வொரு கணக்கெடுப்பிலும் முஸ்லிம்கள் அதிகமாகிறார்கள், முஸ்லிம்கள் அதிகமாக அதிகமாகுவதை தடுக்க வேண்டும், இருக்கிற முஸ்லிம்களுக்கு அபாயம் ஏற்படுத்த வேண்டும். என்ன செய்யலாம்? வருகிறது சில கருப்பு சட்டங்கள். நீங்கள் இஸ்லாமோபோபியாவின் பின்னணியில் தான் இந்த சட்டங்களை பார்க்க வேண்டும். இது பொதுவாக முஸ்லிம்களை பிடிக்காம வந்து அது கொண்டு வந்துருச்சு அப்படின்னு பொத்தாம் பொதுவாக பார்க்கிற அபாயம் அல்ல இது. கணக்கெடுப்பு என்ன சொல்லுது தெரியுமா? 1991 to 2001 வரையும் உள்ளதும் சரி, 2001 to 2011 வரையும் உள்ளதும் சரி, மிக அதிகமாக இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் காஷ்மீரிலே இருக்கிறார்கள். எனவே காஷ்மீரை சிதைக்க வேண்டும். அதற்கு ஒரு சட்டம் வந்து அது வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது. அடுத்தபடியாக இந்தியாவில் காஷ்மீருக்கு அடுத்து அதிக முஸ்லிம்கள் இருப்பது அஸ்ஸாம். அஸ்ஸாமை சிதைக்க வேண்டும், கிட்டத்தட்ட சிதைத்தாகிவிட்டது. அங்கிருக்கிற ரோஹிங்கியாவில இருந்து ஆபத்து கொடுத்து அங்கிருப்பவர்களை அகதிகளாக்கி இருப்பவர்களின் குடியுரிமையை கேள்வியாக்கி அவர்களை வீதியிலே போராட வைத்து ஒரு பெரும் போராட்டத்தில் அந்த மாநிலம் காஷ்மீர் இன்றைக்கு சுதந்திர நாட்டில் சிறையாக இருக்கிறது போல், அஸ்ஸாம் சுதந்திர நாட்டில் போராட்ட களமாக இருப்பது போல் முஸ்லிம்கள் அதிகம் என்று கணக்கெடுப்பு வருகிறது. இப்போ ரெண்டு வேளை செய்யணும் இஸ்லாமிய எதிரிகள். என்ன தெரியுமா? இந்தியாவிற்குள்ள முஸ்லிம்கள் வரக்கூடாது எந்த மாநிலத்திலிருந்து. இங்கிருக்கிற முஸ்லிம்கள் கூடுமானவரை மதம் மாறணும், கர்வாபசி தாய் மதத்திற்கு திரும்ப வேண்டும்
இவர்களெல்லாம் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாலே முஸ்லிமானவர்கள். இவர்களின் தாய் மதம் இந்து மதம், எனவே இவர்கள் திரும்ப வேண்டும். இந்த ரெண்டுக்கு ரெண்டு சட்டம் வருகிறது. என்பிஆர் என்கிற சட்டம் அதுதான், சிஏஏ என்கிற சட்டம் அதுதான். சிஏஏ, வெளியிலிருந்து முஸ்லிம் வராதே, இஸ்லாமிய வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிற இஸ்லாமோபோபியாவினால் வருகிற விளைவு இது, வெளியிலிருந்து முஸ்லிம்கள் வராதே. சரி, வரல. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற முஸ்லிம்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்களே. என்ஆர்சி வருகிறது, ஆவணம் கேட்போம், ப்ரூஃப் கேட்போம், இல்லை என்றால் வெளியிலே அனுப்புவோம். 40-50 வருஷமாக பரம்பரையாக இங்கே வீடு நிலம் குளம் கடன் கண்ணி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற, சம்பந்தம் செய்து பரவி விரவி இருக்கிற ஒருவன் நான் முஸ்லிம் அல்ல என்று சொன்னால் அவன் இந்த நாட்டுக்குள் வரலாம். யாராவது நான் என் மார்க்கத்தில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியே போவானா, இல்லை கொஞ்சம் களிமாவை மாற்றி சொல்லி இங்கே இருப்பானா? என்ஆர்சி கொண்டு வந்தால் ப்ரூஃப் இல்லை என்று நீங்கள் அகதிகளாக்கப்பட்டால் ஒண்ணுமே இல்லை, முஸ்லிமா இருந்தா வர முடியாது, ஆனா வேற மதமா இருந்தா நீ வந்துடலாம் என்று சொல்லுகிற போது அவன் தானாக மதமாற்றத்திற்கு வருவான். இது கருவாபசி என்று பெயர், தாய் மதத்திற்கு திரும்புதல். எனவே வெளியில இருந்து முஸ்லிம் வராதே என்கிறது சிஏஏ, இருக்கிற முஸ்லிம் மதம் மாறிவிடு, நீ இங்க இருக்கலாம் என்கிறது என்ஆர்சி. ரெண்டும் அதுதான் வித்தியாசம், ரெண்டையும் கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறது இந்த கருப்பு சட்டங்கள். போராடுபவர்கள் ஆழம் தெரியாமல் போராடவில்லை. நிறைய பேர் அப்படியே தினத்தந்தியும் தினமலரும் படித்து விட்டு அங்காங்கே உட்கார்ந்து அதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்களே, பின்ன எதுக்கு இவ்வளோ தூரம் போராடுறாங்க என்று டீ கடை பெஞ்சில் உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறவங்க நினைக்கலாம். இஸ்லாமோபோபியாவிற்கு பின்னால் எழுந்த சட்டங்கள் தான் இது. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட 35 சட்டம் சுமார் 7 சட்டம் டைரக்டாக முஸ்லிம்களின் நெற்றியிலே அடித்த சட்டங்கள். ட்ரிபிள் தலாக்கில் இருந்து காஷ்மீருடைய 370 இருந்து அப்படியே சிஏஏ என்ஆர்சி எல்லாமே, அத்தனை சட்டங்களும் ஏறத்தால கருப்பு சட்டங்களாக, முழுக்க முழுக்க மத துவேஷம். வெளியில் இருக்கும் எந்த முஸ்லீமும் வர வேண்டாம், உள்ளே இருக்கிற முஸ்லீமும் ஒரு கட்டம் ஏற்படும் கட்டாய மதமாற்றத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு முஸ்லிம் இலக்காக்கப்படுவான். காரணம், கலிமாவை மாற்றி சொல்லிட்டா அவன் இங்கே இருக்கலாம், முஸ்லீமாவே இருந்தால் அவன் வெளியே போகணும், டிடென்ஷன் சென்டருக்கு, கேம்புக்கு, அகதிகள் முகாமுக்கு போக வேண்டும் என்று வருகிற போது அப்படியே இந்த ரெண்டு சட்டங்களையும் கையில் வைத்து கொண்டு குரானை புரட்டுகிறோம். 13வது ஜுசு அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வார்த்தையை மாத்திரம் கேளுங்கள், இந்த ரெண்டு சட்டத்தோடு எப்படி தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கலாம். وقال الذين كفروا لرسلهم எல்லா ரசூல்மார்களும் வந்தபோது அந்த ரசூல்மார்களின் எதிர்ப்பாளர்கள் அந்த அவர்களுக்கு சொன்னார்கள், கூப்பிட்டு அந்த முஸ்லிம் மக்களை, لنخرجنكم من ارضنا, ஒன்னு எங்க நாட்டை விட்டு வெளியே போங்க. காஃபிர்கள் எல்லா காலத்திலும் நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் எதிரிகள் சொன்ன வார்த்தை, لنخرجنكم من ارضنا, எங்க நாட்டை விட்டு வெளியே போங்க, சொல்லிட்டு இந்த நேரத்தில் முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் வஹி அறிவித்தான். என்ன வஹி தெரியுமா? அவர்களுக்கு பின்னால் இந்த பூமியின் இருப்பிடமாய், உங்களின் ஆளுமைக்குரிய இடமாய் நான் இதை ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான். குர்ஆனில் இருக்கிறது, வேறு எங்கும் போக வேண்டாம், ரெண்டுமே இருக்கிறது. எங்க நாட்டை விட்டு வெளியே போ என்று சொன்னதும் இருக்கிறது, எங்கள் தாய் மதத்திற்கு திரும்பி வா என்று சொன்னதும் இருக்கிறது. கடைசியிலே அல்லாஹ் சொன்னது போலத்தான் ஆனது என்கிற வரலாறு திருக்குறானின் வழிநடுக நீங்கள் சூரத்து இப்ராஹிமை அப்படியே 13வது ஜுசுவை 14வது ஜுசுவை வாசித்தால் இந்த சட்டங்களின் மூலம் உங்களுக்கு தெரியும். இந்த சட்டங்களின் முன்னோடி என்பது இஸ்லாமோபோபியா, இஸ்லாத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட அச்சம். டெல்லியினுடைய ஷஹீன் பார்க்கில் இன்றைக்கு வரையும் போராடுகிறார்.
34வது நாள் 35வது நாள் இன்னைக்கு போராட்டம் நிற்கலை, தொடர்ந்து போராடுகிறார்கள். கடும் குளிரிலே புர்காவோடு 1000 பெண்கள், இளைஞர்கள், பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள். இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுகிறது, த லாங்கஸ்ட் ப்ரொடெஸ்ட் இன் இந்தியா, ஒரு அரசின் சட்டத்துக்கு எதிராக நடைபெற்ற நீண்டகால போராட்டம். கடும் குளிரில் ஜனவரி 1 புத்தாண்டு கொண்டாடுகிறார்கள். அங்கே இருக்கிற பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் போராட்ட களத்தில் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு குளிர். அந்த குளிரிலே ஷஹீன் பார்க்கில் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அது அவ்வளவாக காட்டப்படுவதில்லை என்பதால் ஓய்ந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். பல மாநிலங்களுக்கு 20 ஃப்ளைட்டு மொத்தம் ரத்து, சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 20 ஃப்ளைட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சில ஸ்டேட்டுகளுக்குள் ஃப்ளைட்டுகள் போக முடியவில்லை. சில மாநிலங்களில் ரயில் தடையால் ஏற்பட்டிருக்கிற, இந்திய ரயில்வே துறை சொல்லுகிறது 72 கோடி ரூபாய் நஷ்டம் 1.5 மாசத்தில். டிசம்பர் 9 CAA அமலுக்கு வந்த நாளிலே இருந்து, தாக்கல் செய்யப்பட்ட நாளிலே இருந்து 72 கோடி ரயில்வே துறை நஷ்டமாக இருக்கிறது. அந்த மாநிலங்களிலெல்லாம் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிக கடுமையாக போராடுகிறார்கள் பல்கலைக்கழக மாணவர்கள். அவங்க இவங்க எல்லாம் சில மாநிலங்களில் இன்டர்நெட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. யூபி வரைக்கும் இன்டர்நெட் ரத்து. தகவல் தொடர்பு பொதுவாக பாசிச சக்திகள் எப்போதும் முட்டாள்தனமான முடிவுகளை கடைசி வரை செய்யும். இன்டர்நெட் சேவைகளை எல்லாம் ரத்து செய்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு போராட்டத்திற்கு இடையிலையும் உள்துறை அமைச்சகம் சொல்லுகிறது, அப்போஸ் ஆஸ் மச் அஸ் யூ கேன், எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரியுங்கள், 1 இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன். அப்போ செய்ய எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யுங்கள், உங்கள் எதிர்ப்பை 1 இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன் சொல்லி அடுத்த நாள் அந்த ஆள் வலிக்கு விழுந்துட்டார். அது வேற விஷயம். 1 இன்ச்சு கூட பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னவர் அல்லாஹ் பின்வாங்க வைப்பான், அல்லது இந்த சட்டத்தில் பின்னடைவை நிச்சயம் ஏற்படுத்தித்தான் ஆகுவான். அதற்காக உள்ள போராட்டங்கள் வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். யூபிக்கு அதுதான் நடக்குது, அசாமில் தானே நடக்குது, தமிழ்நாடு சேஃபா இருக்கு, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு பிரச்சனை என்றால் நாளைக்கு அது நமக்கும் வரலாம் என்பது தானே. அடுத்தவனுக்கு பிரச்சனை என்று அமைதியாக இருப்பது கோழைத்தனம். போர்க்குணம் உள்ள முஸ்லிமிற்கு அது சுத்தமாக சொல்லுவார்களே, கப்பலுக்கு கீழே இருக்கிறவன் மேல்தளத்தில் வந்து தண்ணி எடுக்கிறது சிரமம்னு நினைச்சான்னா, கீழ்த்தளத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கீழேயே ஓட்ட போடுவான், கப்பலுக்குள்ள தண்ணி வரும், மொத்தமும் சேர்ந்து அழிந்து போவீர்கள். அவனுக்கு பிரச்சனை, அசாம்ல பிரச்சனை, யூபியில பிரச்சனை, டெல்லியில பிரச்சனை, நாம் அமைதிதானே என்று யோசித்தால் அந்த கீழ்த்தளத்திற்கு வந்த தண்ணி தான் மேல்தளத்தையும் நிச்சயமாக அழிக்கும். உலகப்போர் வேள்டுவாரின் போது, உலகப்போரின் போது எழுதப்பட்ட ஒரு ஜெர்மனிய கவிதை, ரொம்ப ஃபேமஸான கவிதை, எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொழிற்சங்கவாதியை கைது செய்ய வந்தார்கள். நான் தொழிற்சங்கவாதி இல்லை, எனவே நான் பேசாமல் இருந்தேன். 2வது நாள் போராட்டக்காரரை கைது செய்து வந்தார்கள். நான் போராட்டக்காரன் அல்ல, எனவே நான் பேசாமல் இருந்தேன். 3வது நாள் யூதனை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்கிறார்கள். நான் யூதன் அல்ல, எனவே நான் பேசாமல் இருந்தேன். 4வது நாள் என்னை கைது செய்ய வந்தார்கள். அப்போது எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை. அதுதான் நிதர்சனம். ஆங்காங்கே நடப்பது நம் நாட்டுக்கு, நம் மாநிலத்திற்கு இல்லையே என்கிறார்கள் சில பேர். அங்கே வந்தது எதனால் வந்திருக்கிறது என்ற பார்வை வேண்டுமா இல்லையா? முழுக்க முழுக்க இஸ்லாமோபோபியா என்கிற ஒரு இஸ்லாத்தின் மீதான பயமும் அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் கொண்டு வரப்பட்ட 2 சட்டம். இந்த 2 சட்டத்தின் சுருக்கம் என்னவென்றால், 1 சட்டம் எந்த முஸ்லீமும் உள்ளே வராதே, இன்னொரு சட்டம் முஸ்லீமே நீ மதம் மாறிவிடு, இங்கேயே இருக்கலாம், மாறவில்லை என்றால் நீ அகதிகள் முகாமுக்கு போக வேண்டும் என்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சிக்கு எதிரான இச்சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும், கொண்டு வந்தவர்கள் திருந்தியாக வேண்டும். அதுவரை முஸ்லிம்களின் போராட்டம் வீரியம் மிக்கதாய் முன்னெடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறுதி வெற்றியை இஸ்லாத்திற்கே அளிப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.